1968 ஆண்டு வரை மெட்ராஸ் ஸ்டேட் என அழைக்கப்பட்டு வந்த சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என அழகான பெயர் சூட்டப்பட்டது. இதற்கான தீர்மானம் அன்றைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது முதல்வர் அண்ணாவால் பெரிதும் பாராட்டி பேசப்பட்டார். அந்த தலைவர் அதிகாரம் தந்த கௌரவத்தினால் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றும் பெருமையை அண்ணா அடைந்தாலும் அந்த பெயர் மாற்றத்திற்கு பின்னணியாக ஒருவரின் கடந்த கால போராட்டங்கள் இருந்தன. அதுதான் அண்ணாவின் வானாளாவிய பாராட்டுக்கு காரணம். அந்த பாராட்டுக்கும் பெருமைக்கும் உரிய அந்த தலைவர் மாப்பூசி என்கிற மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம். தலைநகர் சென்னை என இன்று நாம் போற்றி கொண்டாடும் சென்னை ஒரு நாள் நம்மை விட்டு செல்லும் நிலை வந்தபோது பெரும் போராட்டங்களை நடத்தி அதை நமக்கு மீட்டுக் கொடுத்த பெருந்தகை இவர்தான் என்பது இன்றைய தலைமுறையினர் அறியாத செய்தி. இந்தியாவிற்கு சுதந்திரம் கைகிட்டும் தொலைவில் இருந்தபோது தெலுங்கு பேசும் மக்களுக்காக தனி ஒரு மாநிலம் வேண்டும் என அன்றைய சென்னை மாகாணத்தில் இருந்த ஆந்திரர்களிடமிருந்து கழக குரல் எழுந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவில் கூட்டங்களில் பேசிய மாப்பூசியை கிராமணியை திரும்பிப்போ என தாக்குதல் நடத்தி விரட்டினர் அந்த மக்கள். மேலும் எதிர்ப்பு காட்டும் விதமாக ஆந்திரம் பிரிக்கப்பட்டதால் சென்னையும் நாங்களே பெறுவோம் என சவால் விடுத்தனர் அவர்கள். பொட்டி ஸ்ரீராமுலு என்ற தெலுங்கு மொழிகுணர்வாளர் அதே கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டார். 58 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பின் அவர் மரணம் அடைய பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. அவரது மரணத்திற்கு பரிசாக ஹைதராபாத்தை தலைநகராக கொண்டு ஆந்திர மாநிலத்தை அப்போதைய காங்கிரஸ் உருவாக்கி ஒப்படைத்தது ஆந்திர மக்களுக்கு. 1953 அக்டோபரில் ஆந்திரம் உருவானது. சவால் விட்டபடி மாநிலத்தை பிரித்து கொண்ட ஆந்திர மக்களின் அடுத்த இலக்கு சென்னை. 1956 மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மதராஸ் மனதை என்ற கோஷத்துடன் ஆந்திரர்கள் சென்னையை கேட்டு போராட்டங்கள் மேற்கொண்டனர். வடசென்னை ஆந்திராவின் தலைநகராகவும் தென்சென்னை சென்னை மாகாணத்தின் தலைநகராகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் அபாய கோரிக்கை. அரசியல் களத்தில் இது பல அதிர்வுகளை ஏற்படுத்தின. அப்போது சென்னையை காக்க தமிழகத்தில் இருந்து புறப்பட்ட ஒரே தலைவர் மாப்பூசி எல்லா வழிகளிலும் தனது போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்து தமிழகத்தின் தலைநகரான சென்னையை மீட்டுக் கொடுத்தார். திருப்பதியும் திருத்தணியும் ஆந்திரர் வசம் செல்ல இருந்த நிலையில் தனது வலுவான போராட்டங்கள் மூலம் அதையும் முடக்கினார். ஆனாலும் திருத்தணியை மட்டுமே நம்மால் தக்க வைக்க முடிந்தது. குமரி மாவட்டம், செங்கோட்டை, வீர்மேடு, தேவிக்குளம் போன்றவை தமிழகத்துக்கு கிடைக்க போராடினார். குமரியும் செங்கோட்டையும் தமிழகத்துக்கு கிடைத்த போதிலும் வீர்மேடு, தேவிக்குளம் கேரளத்துடன் இணைக்கப்பட்டன. இப்படி தமிழர்கள் வாழ்வின் நிலவளங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை காக்க போராடிய தலைவர் மாப்பூசி சென்னையை காக்க அவரிட்ட முழக்கம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என சென்னையை காக்கும் போரில் இளைஞர்களை எழுச்சியடைய செய்தவர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள சால்வன் குப்பம் என்ற பகுதியில் 1906 அக்டோபர் 3 பிறந்தார். மாப்பூசி மிகவும் வறுமையான சூழலில் பிறந்ததால் 3 பள்ளி படிப்பை நிறுத்தி கொண்டு நெசவு தொழில் கூலியாளாக வேலை செய்தார். பின்னர் அச்சுக்கோர்க்கும் பணியில் நீண்ட வருடங்கள் பணிபுரிந்தார். மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் என்பதே பின்னாளில் மாப்பூசி என்று ஆயிற்று. 31 திருமணம். காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்து தேச விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைவாசம் சென்ற மாப்பூசி அக்காலத்தில் காங்கிரசின் சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்தார். போராட்டங்களின் விளைவாக தன் ஆயுட்காலத்தில் 700 மேல் சிறையில் கழித்தவர் மாப்பூசி. 1946 கட்சியில் இருந்தபடியே தமிழரசு கழகம் என்ற இயக்கத்தை தொடங்கினார். ஒரு காலத்தில் காங்கிரஸை எதிர்க்கிறவர்கள் யாரையும் தன்னுடைய எதிரியாக வரித்து கொண்டு அவர்களை எதிர்த்து நின்றவர் மாப்பூசி. ஆனால் ஒரு கட்டத்தில் காங்கிரசின் பாட்டாளி விரோத போக்கினாலும் காந்திய கொள்கைகளை கை கழுவி விடும் போக்கினாலும் அதிருப்தியடைந்தார். அதன் விளைவாக உருவானதுதான் தமிழரசு கழகம். தான் கொண்ட கொள்கையில் உறுதியும் துணிவும் மிக்கவர் மாப்பூசி. இதற்கு கள்ளுக்கடை மறியலின் போது நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை கூறலாம். கள்ளு தொழிலில் அவரது குடும்பத்தினர் ஈடுபட்டு வந்த சமயம் கள்ளுக்கடை மறியலை அறிவித்தது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கொள்கையை நெஞ்சில் நிறுத்தி கொண்டவரான மாப்பூசி தன் கொள்கைக்காக வீதி வீதியாக சென்று கள்ளுக்கடைகள் முன் மறியல் செய்தார். கள்ளுக்கடைகள் மூடப்பட்டால் முதல் ஆபத்து அவரது குடும்பத்தினருக்குதான் என்றாலும் தன் கொள்கையில் இருந்து பின்வாங்கவில்லை அவர்.
உச்சகட்டமாக கல் தொழிலில் அந்நாளில் பிரபலமாக விளங்கிய அவரது தாய்மாமன் கடை முன்னையே மறிகள் நிகழ்த்தி உறவினர்களின் வெறுப்பை சம்பாதித்தார். ஆனால் ஒரு பக்கம் தொழிலுக்காக கள்ளு இறக்குவதும் மறுபக்கம் புகழுக்காக மறியலில் ஈடுபடுவதாகவும் கட்சிக்குள்ளாகவே மாப்போசிக்கு எதிரான குரல் எழுந்தபோது மனம் உடைந்தார். 1939 காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது வாவுசிக்கு சிலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். உதவி கேட்டு சென்றபோது கட்சியின் பெரிய மனிதர்கள் நழுவி கொண்டது அதிர்ச்சியளித்தது அவருக்கு. எனினும் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று அன்றைய ஹாமில்டன் வாராவதி சந்தையில் வசித்த எளிய மனிதர்களிடம் கையேந்தி சில தொழிலாளர் சங்கங்களின் உதவியோடு அந்த சிலையை நிறுவினார். பின்னாளில் வேறு பல காரணங்களுடன் அவர் காங்கிரசுடன் முரண்பட நேர்ந்தது. 1954 மாப்போசி காங்கிரஸில் இருந்து விலகினார். தமிழரசு கழகம் முன்னை விட வேகம் பெற்று இயங்கியது. கப்பலோட்டிய தமிழன் வாவூசியின் புகழ் பரப்பும் பணியை செய்தவர் மாப்போசி. அவரது வரலாற்றை பற்றி நூல் எழுதி வாவூசியின் தியாகங்களை உலகறிய செய்தவரும் அவர்தான். மாப்போசி எழுதிய கப்பலோட்டிய தமிழன் என்னும் நூல் வாவூசியின் பெருமையை உலகிற்கும் உணர்த்தியது. இந்த நூலை தழுவித்தான் கப்பலோட்டிய தமிழன் என்னும் சிறந்த திரைப்படம் உருவானது என்பார்கள். 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த மாப்போசி பின்னாளில் சங்க இலக்கியத்தில் தேர்ந்தவராக விளங்க களம் அமைத்து கொடுத்தது சிறைவாசம். தன் சிறைவாசத்தை சிலப்பதிகாரம், பாரதியின் படைப்புகள் உள்ளிட்ட இலக்கியங்களை படிக்க பயன்படுத்தி கொண்டார். பாரதியின் மீது தனியாத காதல் கொண்ட மாப்போசி அவரை பற்றி படைத்த நூல்கள் திறனாய்வுக்கு ஒப்பானவை. 1950 சென்னை ராயப்பேட்டை காங்கிரஸ் திடலில் முதன் முதலாக சிலப்பதிகார மாநாடு நடைபெற்றது. இதற்கு பெரும் பங்காற்றியவர் மாப்போசி, ராவி சேதுப்பிள்ளை, டாக்டர் மு வரதராசனார், காமராஜர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களையும் மாச்சரியங்களின்றி அழைத்து விழாவை நடத்தினார் மாப்போசி. அனைத்து கட்சி பிரபலங்கள், தமிழறிஞர்கள் கலந்து கொண்ட தமிழ் கலாச்சார விழாவாக அது நடந்தேறியது. தனது தமிழரசு கழகம் மூலம் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். மாப்போசியின் தமிழ் கொடையை பாராட்டி பேராசிரியர் ராபி சேதுப்பிள்ளை அவருக்கு சிலம்பு செல்வர் என்னும் பட்டத்தை வழங்கினார். அவரது மறைவிற்கு பிறகும் மகள் மாதவி அதை தொடர்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாப்போசி 1967-71 காலகட்டத்தில் சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக பணியாற்றிய போதுதான் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது. அது தொடர்பான தீர்மானம் சட்டமன்றத்தில் அண்ணா தலைமையில் நிறைவேற்றப்பட இருந்த சமயம் ஒரு சிக்கல் எழுந்தது. அதாவது வட இந்தியர்களுக்கு லகர உச்சரிப்பு வராது என்பதால் தமிழ்நாடு என்பதை அதாவது தமிழ்நாட் என உச்சரிப்புக்கு வசதியாக மாற்ற ராஜாஜி திமுக அமைச்சரவைக்கு ஆலோசனை தந்தார். இதை ஏற்றுக்கொள்வதாக அண்ணா முடிவெடுத்த போது மாப்போசி அதை எதிர்த்தார். தமிழின் அழகிய ஓசையை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தார். அதேபோல் நாடு என்பது நாடு என்றே ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் என வாதிட்டார். காங்கிரஸ் திமுகவுக்கு அடுத்தபடியாக திரையுலக பிரமுகர்கள் பலர் மாப்போசியின் தமிழரசு கழகத்தில் உறுப்பினர்களாகவோ அல்லது ஆதரவாளர்களாகவோ இருந்தனர். பழம்பெரும் இயக்குனர் ஏபிஎன் அவ்வை, டி கே சண்முகம், பிரபல தயாரிப்பாளர்கள் ஜி உமாபாதி இன்னும் பலர் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 1952-54 சட்டமன்ற மேலவை தலைவராக 1972-1978 மாப்போசி பணியாற்றினார். 1986 3 ஆண்டு காலம் தமிழ் வளர்ச்சி உயர்நிலை குழு தலைவராகவும் பணியாற்றியவர். 1966 மாப்போசியின் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 1972 மத்திய அரசு அவரது பொது தொண்டை பாராட்டி பத்மஸ்ரீ விருதினை வழங்க கௌரவித்தது. இது தவிர சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தினரிடமிருந்து டாக்டர் பட்டம் பெற்றார். தமிழக சட்டமன்ற மேலவையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த சிலம்பு செல்வர் மாப்போசி 1978 மேலவை கலைக்கப்பட்ட 86ஆம் ஆண்டு வரை அதன் தலைவராக இருந்தார். அவர் தலைவர் பொறுப்பு வகித்த காலத்தில் மேலவை சிறப்பு பெற்று இயங்கியது. தமிழ், தமிழர், தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாப்போசி 1995 அக்டோபர் 3ஆம் தேதி உடல்நலம் குன்றி தனது 89வது வயதில் காலமானார்.
அரசியல்வாதி ஒவ்வொருவருக்கும் முக்கிய தேவை தத்துவ ஞானம். தத்துவ ஞானம் இல்லாத அரசியல்வாதி தவறுகள் செய்ய அஞ்ச மாட்டார். தத்துவ ஞானமானது அரசியல்வாதியின் ஆசைகளை ஒரு வரம்புக்குள் கட்டுப்படுத்தும். ஆசாபங்கம் ஏற்படுகின்ற போது அதனை தாங்கிக் கொண்டு தர்ம நெறியில் ஊன்றி நிற்கின்ற ஆற்றலை தரும். இதனை என் வாழ்க்கை அனுபவத்திலே நான் கண்டு வருகின்றேன் என்று மாப்போசி தன் வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிட்டார். சிலம்பு செல்வரின் இந்த கூற்று எக்காலத்திற்கும் உகந்த கருத்து என்பதை சமீப கால அரசியல் வரலாறுகளில் இருந்து நாம் நேரடியாகவே கண்டு வருகிறோம்.